இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் கார் சந்தைகளுக்கு நிகராக பழைய டயர்களை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன. அப்படி இந்த தொழிலில் என்ன இருக்கிறது? இஸ்மாயில் சாம்னானிக்கு இப்போது வாடிக்கையாளர்கள் பஞ்சம் கிடையாது. மும்பையிலிருந்து சற்று தள்ளி உள்ள அவரது இந்த தொழிற்சாலை பழைய டயர்களை மறுசுழற்சி செய்வதில் நிபுணத்துவம் பெற்றது. 40 வருடங்களுக்கு முன்பே அவர் இந்த தொழிலில் இறங்கிவிட்டார். எங்களுக்கு டயர்களை முதலில் சப்ளை செய்வது போக்குவரத்து நிறுவனங்கள், இரண்டாவது பஞ்சர் ஒட்டுபவர்கள். இவர்களிடம் நேரடியாக சென்று டயர்களை நாங்களே வாங்கிக் கொள்வோம். கடந்த 5 ஆண்டுகளில் இஸ்மாயிலின் குழுவினர் கையாளும் பழைய டயர்களின் அளவு 2 மடங்காக அதிகரித்துள்ளது. மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகள் தான் இவரது முதன்மையான வாடிக்கையாளர்கள். கடந்த ஆண்டு மட்டும் இந்த தொழிற்சாலைகள் வாயிலாக சுமார் 15 லட்சம் பழைய டயர்கள் மறுசுழற்சி செய்யப்பட்டதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலான டயர்கள் கழிவுகளாக மாறி குப்பை கிடங்குகளில் கொட்டப்படாமல் இருந்தால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்தியாவின் முன்னணி டயர் மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகளில் இதுவும் ஒன்றாகும். மும்பையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாடா என்ற பகுதியில்தான் இந்த தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு பழைய டயர்களை பயன்படுத்தி சாலை கட்டுமானத்தில் தாரை வலுவூட்ட பயன்படும் ஒரு மூலப்பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த தொழிற்சாலை 60 லட்சத்திற்கும் அதிகமான பழைய டயர்களை மறுசுழற்சி செய்துள்ளது. பழைய டயர்கள் அனைத்தும் இங்குள்ள கிடங்குகளில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அவை முதலில் டயர் ஷெடர் இயந்திரம் மூலம் துண்டாக்கப்படுகின்றன. டயர்கள் முதலில் 50 மில்லிமீட்டர் அளவிற்கு சிறிய துண்டுகளாக துண்டாக்கப்பட்டு பின்னர் ராஸ்பர் என்று அழைக்கப்படும் மற்றொரு இயந்திரத்தின் வாயிலாக 25 மில்லிமீட்டர் அளவிற்கு மீண்டும் சிறிய துண்டுகளாக உடைக்கப்படுகின்றன. அடுத்த கட்டமாக இந்த சிறிய துண்டுகள் மீண்டும் துகள்களாக்கப்பட்டு டெலிவரிக்காக பேக் செய்யப்படுகிறது. இந்த நுண்ணிய துகள்கள் பிறகு உடைக்கப்பட்ட கற்கள் மற்றும் தார் ஆகியவற்றுடன் சேர்க்கப்பட்டு கிரம்ப் எனும் மூலப்பொருள் தயாரிக்கப்படுகிறது. இது சாலையின் மேற்பரப்பை நீண்ட காலத்திற்கு உறுதியாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. 67 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலையின் கட்டுமான பணியில் இந்த மூலப்பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிய சாலைகளின் கட்டுமானத்திற்கு பழைய டயர்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் எண்ணெயை உற்பத்தி செய்வதற்காக டயர்களை எரிப்பதை விட இது சிறந்த மாற்றாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் ரப்பர் கிரம்பை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்படும் தாருக்கு அதிக வெப்பநிலை தேவை என்பதால் இது மிகவும் ஆற்றல் நிறைந்த செயல்முறையாகும். இருப்பினும் வழக்கமான தாரை ஒப்பிடும்போது இது குறைவான கார்பன் உமிழ்வையே ஏற்படுத்துகிறது. இத்தனை நன்மைகள் இருந்த போதிலும் இந்தியாவில் சாலை கட்டுமான நிறுவனங்கள் இந்த ரப்பர் தாரை பயன்படுத்த தயங்குகின்றன. இந்திய அரசாங்கம், டயர் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை மறுசுழற்சி செய்ய வேண்டிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இருப்பினும் நிறுவனங்கள் இதுகுறித்து பதிலளிப்பதில் தாமதம் காட்டுகின்றன. மேலும் இந்த விதிகளை செயல்படுத்த அரசிடம் நிதி உதவி கோருகின்றன. இந்தியாவின் சாலைகள் பழைய டயர்களை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிக அளவில் கொண்டுள்ளன. இப்படி டயர்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.